صدق الله العلي العظيم. சஹாபிகளை தொடர்ந்து தாபியன்களில் ஆளுமை மிக்க சிகரம் தொட்ட வரலாற்றில் சிகரம் தொட்ட தாபியன்களுடைய வரிசையில் அபு முஸ்லிம் கைலான் என்ற மிகப்பெரும் ஒரு ஆளுமை மிக்கவர்களை பற்றி நாம் இன்று பகிர இருக்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயே இவர்கள் யமனில் வாழ்ந்து வந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இதற்கு முன்பு நாம் பார்த்த சில தாபியன்கள் அவருடைய பெற்றோர்கள் சஹாபிகளாக இருந்து அதற்கு பின்பு அவர்களுக்கு பிறந்த தாபியன்களை நாம் பார்த்தோம். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். கௌலான் என்பது அவங்களுடைய கோத்திரத்தின் பெயர்கள். வரலாற்றில் இவர்களை பற்றி கூறும் பொழுது எத்தனையோ பெரும் சஹாபிகளை எல்லாம் சந்தித்திருக்கின்றார்கள். நிறைய தாபியன்கள் இவர்களிடம் கல்வி பயின்றிருக்கின்றார்கள். கடந்த வாரம் பேசிய சில தாபியன்கள் எல்லாம் இவருடைய மாணவர்கள். அந்த அளவிற்கு இவர்கள் வரலாற்றில் சிகரம் தொற்றவர்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கல்வியிலே, அந்த அளவுக்கு ஆர்வம். யமனிலே அஸ்வதுல் அனசி என்றவன் ஒருவன் இருந்தான். முசைலமத்துல் கத்தாப் எப்படி தன்னை போலி நபி என்று சொன்னாரோ அதற்கு முந்தியே இவன் தான் முதல்ல ஆரம்பிச்சது. இவன் பெரிய மந்திரவாதி, மந்திர தந்திர வேலைகளை செய்து கொண்டிருப்பவன். திடீரென்று தன்னை நபி என்று அறிவித்தான். மிக செல்வந்தனும் கூட. அவனுக்கு பின்னால் பெரிய படை பட்டாளங்கள் இருக்கின்றது. எனவே பலரை நிர்பந்தித்து தன்னை ரசூல் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் கூறியதன்படி இந்த மாதிரி ஒரு அட்டூழியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அஸ்வதுல் அனசிக்கு அபு முஸ்லிம் கைலானி அவர்களை வரவழைத்து அவர் தன்னை ஏற்றுக்கொண்டால், என்றால் மக்களில் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் அவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்திலேயே நடக்கக்கூடிய விஷயம் இது. ரசூலுல்லாஹ் இன்னும் இவர் சந்திக்கல. ஆனா முஸ்லீம் ஆகி பெரிய மேதை ஆயிட்டாங்க. இன்னும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. எனவே அஸ்வதுல் அனசி அவன் அல்லாமா அவர்களை வரவழைத்து தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி, தன்னை அல்லாஹ்வின் ரசூல் என்று நீ சாட்சி சொல்லு என்று சொல்லும் பொழுது அஸ்வதுல் அனசி கூறினான், அபு முஸ்லிம் கைலானி அவர்கள் கூறினார்கள், நீ சொல்வது என்னுடைய காதில் விழவில்லை என்றார். மீண்டும் அவன் கூறினான், நான் அல்லாஹ்வின் ரசூல் என்று நீ சாட்சி சொல்லு என்றார். அபு முஸ்லிம் கைலான் அவர்கள், நீ சொல்வது எனக்கு காதில் விழவில்லை என்றார். அரபிகள் இடத்திலே ஒருத்தனை கோபப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, நீ சொல்றது எனக்கு காதில் உழல அப்படின்ட்டு. அப்ப அவன் ஏற்கனவே அவன் வந்து தன்னை ஏற்றுக்கொள்ளாதவனை நெருப்பில் போட்டு கரித்து கொண்டிருக்கிறான். அப்படி தெரிந்தும் இவர்கள் என்ன செய்யறார்கள், துணிந்து சொல்கின்றார்கள், நீ சொல்றது எனக்கு காதல விழலாடி. அவனுக்கு கடும் கோபமாகிவிட்டது. பெரிய நெருப்பு குண்டத்தை வளர்த்தான். ஏற்கனவே அவன் நெருப்பு குண்டம் வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு குண்டத்தில் அபு முஸ்லிம் கைலான் அவர்களை தூக்கி வீசுங்கள் என்றார்கள். தூக்கி வீசப்பட்டது. பெரிய நெருப்பு குண்டத்தில் ஒரு பெரும் மாபெரும் ஆளுமை மிக்க ஒரு ஆளுமை தூக்கி வீசப்பட்டு விட்டது. மூன்று நாள் கழிச்சு பாக்குறாங்க, உள்ள இருந்து நடந்து வர்றாங்க. தெளிவான வரலாற்றில் உள்ள ஒரு பதிவு. இந்த சம்பவத்திற்கு நிறைய பேர் இந்த உம்மத்தின் இப்ராஹிம் என்றுதான் தலைப்பிட்டு எழுதுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி நெருப்பு குளிர்ந்ததோ அல்லது நெருப்பு கரிக்கவில்லையோ அதுபோன்று இவர்கள் நெருப்பு கரிக்கப்படாமல் வெளியே வந்தார்கள். முதல் முதலாக அந்த அஸ்வதுல் அனசி இவர்களை பார்த்து பயந்தான்.
அது வரைக்கும் அவன் ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். என்ன நெருப்பு, இவ்வளவு பெரிய நெருப்புல இருந்து எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் வருகின்றார்கள் என்று சொன்னோடனே, சரி இவரை எங்க வச்சுக்கிட்டு இருந்தா, இவரை பின்பற்றி நிறைய பேர் என்ன செய்வாங்க, நம்மளை புறக்கணிச்சிருவாங்க, இவரை நாடு கடத்துவதற்கு உத்தரவிட்டான், இந்த நாட்டை ஒட்டி வெளியில போ என்று சொன்னான். அப்பொழுதுதான் அபு முஸ்லிம் கைலானி அவர்கள் மதீனாவுக்கு போய் நாம ரசூலுல்லாஹ்வை சந்திக்குவோம் சொல்லிட்டு புறப்பட்டு வர்றான். இந்த செய்தி அப்படி சன்ன சன்னமாக இவங்க போய் சேரதுக்கு முந்தைய செய்தி போய் சேர்ந்துருச்சு மதீனாவுக்கு. இந்த மாதிரியான ஒரு நடப்புகளை குறித்து செய்தி சேர்ந்துருச்சு. இவர்கள் மதீனாவிற்கு இன்னும் 2 நாள் குதிரையில தானே போவாங்க, இன்னும் 2 நாள் பயணம் இருக்கும் பொழுது அல்லாஹுடைய நாட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க வஃத் ஆயிட்டாங்க. வஃத் ஆகி அடக்கமும் செய்யப்பட்டு விட்டது. இவர்கள் வருகின்றார்கள். இவர்களுக்கு பெருமானாரின் வஃத் செய்தி தெரியாது. இவர்கள் வந்து வாகனத்தை கட்டி போட்டுவிட்டு மஸ்ஜிதின் நபவியில தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு போய் சந்திக்கணுங்கிறதுக்காண்டி இருக்கிறாங்க. உமர் அலி அல்லா தலானும் வர்றாங்க. இவங்க தொழுது முடிச்சுட்டாங்க. மன்மின் ரஜல் என்று கேட்கிறாங்க. யார், எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க உமர் அலி அல்லா தலான். அப்ப நான் யமன்ல இருந்து வந்திருக்கிறேன். இப்போ உமர் அலி அல்லா தலான் கேட்கிறாங்க, அந்த அஸ்வதுல் அனசி நெருப்பு கொண்டதவளை தான், அவனுடைய கதி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. செய்திகள் தெரியத்தானே செய்யும். அப்ப அவங்க சொல்றாங்க, அப்போ அதிலிருந்து நெருப்பு குண்டத்திலிருந்து காயப்படாமல் தப்பி வந்தவர்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்கள்ட்டே கேட்கிறாங்க, செய்தி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஆமா தெரியுமா, அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அவருடைய பேர் அப்து சவும், அதுதான் இயற்பெயர். அவருடைய பட்டப்பெயர் அபு முஸ்லிம் கவுலான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உமர் அலி அல்லாஹ் தலான்னு சொல்றாங்க, அல்லாஹுடைய பெயரால் கேட்கிறேன், நீங்க தானே அந்த ஆள் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க கணிச்சுட்டாங்க, ஆமா நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே உமர் அலி அல்லாஹ் தலான் அவர்கள் அவர்களை ஆற கட்டி தழுவி கண்ணீர் விட்டு அழுதார்கள். அபூபக்கர் அலி அல்லாஹ் தலான் அப்போ ஹலீஃபாவாக அப்பதான் பொறுப்பேற்றி இருக்கிறாங்க. அவர்கள் மன்னிச்சுட்டு போறாங்க. உமர் அலி அல்லாஹ் தலான் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று உம்மத்தே முஹம்மதியாவில் ஒருவரை பார்ப்பதற்காக என்னுடைய உயிரை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ், அந்த கவுண்டி அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இந்த உம்மத்தில் உள்ள ஒரு ஆளை பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குதே என்று நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அவர்களை மிகவும் கண்ணியப்படுத்தினார்கள். இந்த பக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவும், இந்த பக்கம் உமர் ரலியல்லாஹு தஆலாவும், நடுவுல இவர்கள். அப்போ சஹாபிகள்ல தாபியன்கள், சஹாபிகள் 2 தாபியன்களை பற்றி மிகவும் அவர்கள் ஆச்சரியப்பட்டு சந்திச்சவர்கள் 2. ஒன்று உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹ்வை அவர்களை சந்திச்சால் உங்களுக்காண்டி அவங்கள்ட்ட துவா செய்ய சொல்லுங்கன்னு சொன்னவங்க உவைசுல் கர்னி. 2வது இந்த அபு முஸ்லிம் கைலான். அவ்வளவு பெரிய கல்வி கடலாக அவர்கள் திறந்தார்கள். வாழ்க்கை முழுக்க கராமத்து தான். எப்படி நபிமார்களுக்கு மூஜிசாக்கள் இருந்ததோ அது மாதிரி இவங்க வாழ்க்கையிலே நிறைய நிறைய அற்புதங்கள். இவங்களுடைய சரித்திரத்தை விட அற்புதங்கள் தான் அதிகமா இருக்கு. அற்புதமே தான் சரித்திரமாவே இருக்கு. அந்த அளவுக்கு உலக பற்றற்றவர்கள். இவங்க மனைவி சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லை, ஏதாவது போய் மாவு வாங்கிட்டு வாங்க ரொட்டி சொல்றதுன்னு சொன்னா, இவங்கள்டையும் காசு இல்லை, உங்கள்ட்ட ஏதாவது காசு இருக்கான்ட்டு மனைவி கிட்ட கேக்குறாங்க. நான் நூல் நூத்து ஒரே ஒரு திருகம் வச்சிருக்கிறேன், அதையுமா கேக்குறியா அப்படின்னு கேட்டு அதையும் கொடுத்து, சரி ஒரு திருகத்துக்கு மாவு வாங்கிட்டு வாங்கன்ட்டான். இவங்க ஒரு திருகத்தை எடுத்துட்டு வர்றாங்க. ஒரு யாசகர் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ட்டு இவர்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு தான் போகணுங்கிற முடிவோட அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் அந்த ஒரு திருகத்தையும் யாசகர்கிட்ட கொடுத்துட்டார். வீட்டுல சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல, மனைவி மாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பையில கொண்டு போன பை நிறைய மண் அள்ளி கொண்டு போய் ராட்டை நோர்த்து தந்த, ஒரு திருகத்தை தந்த மனைவியை எதிர்கொள்வதற்கு வெக்கப்பட்டுக்கிட்டு, மனைவி தான்
இருந்தாலும் அந்த ஒரு இது இருக்கும்ல, ஒண்ணும் இல்லாம மண்ணை அழிக்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்ன மண்ணை தூக்கி வச்சுட்டு ஒரு ரூம்ல போய் படுத்துக்கிட்டா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ரொட்டி சுடக்கூடிய வாசம் வருது. எஞ்சி பாக்குறாங்க, அந்த மூட்டையில் இருந்த மண்ணை அல்லாஹ் தஆலா மாவாக மாத்திருக்கான். கண்ணீர் வடித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருக்காங்க. இப்படி உங்களோட வாழ்க்கையில நிறைய பார்க்கும் பொழுது அற்புதங்களினுடைய அணிவகுப்பாகவே நிறைய கிராமத்துகளாகவே இருக்கு. இவங்க மனைவிக்கு இவங்களுக்கும் சண்டையை மூட்டினாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு பெண், இவர்கள் அந்த பெண்ணிற்கு எதிராக துவா செய்தாங்க, அவங்களுக்கு பார்வை பறிபோகிவிட்டது. பிற்காலத்தில் அவர்கள் மனம் திருந்தி இவங்கள்ட்ட வந்து என்னை மன்னிச்சுக்கிடுங்க, எனக்கு பார்வையை மீண்டு வர துவா செய்யுங்கன்னு சொன்ன உடனே அல்லாஹ்விடத்தில் இவங்க கேட்டாங்க, அந்த பெண் சொல்றது உண்மையாக இருந்தால் நீ அவருக்கு பார்வையை கொடுனாங்க, பார்வை வந்துருச்சு. அப்ப அல்லாஹ் ஜல்லஷானோத்தால சொல்கின்றான், என்னுடைய நல்லடியார்கள் சிலர் இருப்பார்கள், நஃபிலான வணக்கங்களின் மூலமாக என்னை நெம்ப நெருங்கிடுவாங்க. அப்படி ஆகும் பொழுது அவருடைய பார்க்கும் கண்ணாகவும் பேசும் நாவாகவும் செயல்படும் கரங்களாகவும் நடக்கும் கால்களாகவும் நான் ஆகிவிடுகிறேன். அவங்க சொல்லல, அவங்க சொல்றது அல்லாஹ்வே ஆகிவிடுகின்றார். அப்படித்தான் வலிமார்களுடைய கராமத்துகளும் நபிமார்களுடைய மூஜிசாத்துக்களும் அப்படித்தான் இருக்கின்றன. இவர்கள் முஆவியா ரலியல்லாஹுடைய காலத்தில் ரோமை எதிர்த்து சென்ற யுத்தத்தில் கலந்து கொண்டு, யுத்தத்தில் கலந்து கொடுக்கும் போதே உடம்புக்கு அசௌகரியமாக ஆயிடுச்சு. இதற்கு முன்னால் ஒரு நிகழ்வு, ரோமிலிருந்து சில சகாபிகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவாலயத்துக்கு பக்கத்தில் தங்கியிருக்கிறாங்க. அந்த தேவாலயத்தின் பாதிரி வந்து இவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க எந்த ஊருன்னா யமன். அப்போ உங்களுக்கு அபு முஸ்லீமே தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. யார் கேட்கறது? பாதிரியார் கேட்கிறார். கேட்டு, ஆமா தெரியும், அவரை சந்தித்தால் என்னுடைய சலாத்தை சொல்லுங்க அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு, நீங்க அவரை சந்திக்க மாட்டீங்க, நீங்க போறதுக்குள்ள அவர் வஃபாத் ஆகிடுவாரு. இதெல்லாம் எங்களுடைய வேத விளக்கத்தில் இருக்குங்கிறாங்க. ஒரு தாபியை பற்றி கூட அவங்க வேதத்துல விலாசம் இருக்குதுன்னா அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர். சஹாபிகளை பற்றி அவங்க வேதத்தில் இருக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பாறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இரண்டு யூதர்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க. அந்த ரெண்டு யூதர்கள் வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு சொன்னாங்க, ஒரு நாள் இந்த மண்ணை ஆளக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அப்படி இருந்தால் எங்களை இந்த மண்ணை விட்டு வெளியேற்ற மாட்டோம் என்று எங்களுக்கு ஒரு உத்தரவாத சீட்டு எழுதிதாங்க. உமர் அலி இல்லாதனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒட்டகம் மேய்க்கிறது கூட லாய்க்கில்லன்னு வாபஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க என்னன்னா, இந்த மண்ணை ஆளக்கூடிய மன்னராகவும் அப்படி ஆளும் போது இந்த மண்ணை விட்டு எங்களை வெளியாக கூடாதுன்னு சொல்லி எழுதி கேக்குறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, தீர்க்கமாகவும் வற்புறுத்தியும் எழுதி தந்தே ஆகணும்னு கேக்குறாங்க. ஏன்னா அவங்க பெரிய பாதிரிமார்கள், அவங்கள ஈஸியாக என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. எழுதி கொடுத்தார்கள். உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வசிய செஞ்சுட்டு இருக்காங்க, ஹரமுடைய எல்லையை விட்டும் குஃபார்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. யுஹல்லதீன ஆமனு இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன், சிறுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஊழா நஜிஸ், எனவே ஹரமை விட்டு காலி பண்ணுன்றாங்க. ஆயத்தும் இறங்கிடுச்சு. இந்த சீட்டை தூக்கிட்டு அந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. நீங்க எனக்கு எழுதி தந்திருக்கிய, எங்களை காலி பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே, இல்ல அப்பொழுது நான் இஸ்லாத்திற்கு முந்தி எழுதி தந்தது இது அல்லாஹும் ரசூலும் விதித்த கட்டளை, இதை நான் மீற முடியாதுன்னு சொல்லி அவர்கள் சொன்னார். நம்ம எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், பெருமானாரை பற்றி வேதங்கள் சொல்லி இருக்கின்றன என்பதுவே செய்யும் வேறு, சஹாபிகளை பற்றியும் அவங்க வேதத்துல இருக்கு. அவங்க தான் சொல்றாங்க இந்த மண்ணை ஆழ்வீங்கன்ட்டு. அதே மாதிரி சஹாபிகளை பார்த்த தாபியின்களை பற்றியும் அந்த பாதிரி சொல்கின்றார், நீங்க அவரை சந்திக்க மாட்டீங்க, அவங்க வஃபாத் ஆகக்கூடிய காலம் வந்துடுச்சுன்றாங்க. அதே சமயத்துலதான் அவங்க முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய படையில இருந்து போகும்போது உடம்பு அசௌகரியமாயது. அந்த அசௌகரியத்தோடையும் போர்ல இருந்து போர் செய்யாமல் மரணமாகல, போர்ல ஈடுபட்டு போரிலேயே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்தாங்க, வஃபாத் ஆகினார்கள். அப்படிப்பட்ட ஒரு
ஆளுமை மிக்க அபு முஸ்லிம் கௌலான் அவர்கள் சஹாபிகளிலே மூத்த ஒருவராக அவர்கள் இருந்தார்கள். பெரும்பெரும் சஹாபிகளையெல்லாம் கல்வி பயின்றார்கள். எல்லா நிறைய தாபியங்களுடைய சரித்திரங்கள்ல பூரா இவங்க தான் உஸ்தாதா இருந்திருக்காங்க. அவருடைய கல்வியை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு மறுமை வாழ்வை சோத வாழ்வாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹித் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.